ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர் ஒருத்தரோட டவுட்டை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவரோட கமெண்ட்டு, அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? பிளாக் 999 அப்படிங்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபரோட கமெண்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனகல்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. வேறஸ் கண்டிப்பாக நம்ம வந்து செனகல்ஸ் பற்றி பேசியே ஆகணும். நானும் நிறைய நாள் நினச்சிட்டு இருந்திருக்கேன் செனகல்ஸ் பற்றி பேசணும்னு. ஓகே, இந்த வீடியோ ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் செனகல்ஸ் பற்றி. வாங்க நம்ம வந்து செனகலில் என்ன, முதல்ல செனகல் ஃபிஷ் எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கு ஏன் முதல்ல அதை பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுலேருந்து, அதை எப்படி நம்ம வளர்க்கலாம், எந்த மாதிரி கண்டிஷன்லாம் கொடுக்கலாங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். செனகல்ஸ் ஆரல்ஸ் செனகல் பிச்சர் ஆர் பைச்சர் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதோட நேம் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் ஃபிஷ். இது வந்து ஆதிகாலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு மீன், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி கீழே வரும். ஆல்ரெடி நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஃபிஷ் அப்படிங்கிற ஒன்று போட்டோம், நாங்கள் மேலே ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு. ஸோ இவங்கெல்லாம் யாரோட சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய அக்வாரியம் ஃபிஷ்ஷோட மூதாதையர்கள். எப்படி அலிகேட்டிருக்காரோ அரப்பைமாவோ, அதே மாதிரி இவங்கெல்லாம் அதோட மூதாதையர்கள். இதோட ஸ்பீஷிஸ் அண்ட் ஜீனஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிபெட்டாரஸ் செனாகிலஸ். இதுதான் அதோட சயின்டிஃபிக் நேமு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த செனாகிலஸை தான் எடுத்து ஷார்ட் பண்ணி செனகல் அப்படின்னு வந்து நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். வேறஸ் இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஃபிஷ்ஷோடையும் சேர்த்து ஒத்துப்போகும். அது என்னென்னா, அதுதான் லங் ஃபிஷ். லங் ஃபிஷ் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பற்றி கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் போடுறேன். அது வந்து தண்ணியே இல்லாமல் பல வருஷங்கள் வந்து உயிர் வாழும் மண்ணுக்குள்ளே புதஞ்சு. இந்த ஃபிஷ்ஷோட பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இந்த ஃபிஷ்ஷை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் ஃபிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குட்டைகள், நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கரைகளில் தான் வந்து இந்த செனகல்ஸ் அதிகமாக உயிர் வாழுது. அது மட்டும் இல்லாமல் செனகல்ஸ் ரொம்ப ஆழமான பகுதியில் கண்டிப்பான நிலையில் உயிர் வாழவே வாழாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செனகல்ஸுக்கு செவில் கிடையாது, அதாவது கில்ஸ் கிடையாது, அதுக்கு லங்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இதுக்கு வந்து ஆக்சிஜன் வேணுங்கிறப்ப, தரமட்டத்துக்கு வந்து ஏர்லேருந்து இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் ப்ரீத் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செனகல்ஸுக்கு வந்து வாக்கிங் ஃபிஷ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இந்த ஐரம் மீன்லாம் சொல்லுவோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் தண்ணிக்கு வெளியே கூட நடந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த அலிகேட்டிருக்காரு இந்த செனகல்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, ஒரு குளம் வத்தி போச்சுன்னா அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்தே போயிடும். அதுக்கு முன்னாடி இருக்க துருப்பு வந்து கால் மாதிரி யூஸ் பண்ணி நடந்தே போகும். நான் ஒரு வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன், செனகல்ஸ் வந்து வாக் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, நான் அதையும் இதோட சேர்த்து நான் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். மோரோவர் கேப்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா, செனகல்ஸ் வந்து ஒரு 1.5 அடி வரைக்கும் வளர்ந்துருக்கு. பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மான்ஸ்டர் ப்ரிடேட்டர் வகையை சேர்ந்தது. இதுதான் செனகல்ஸோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, இப்போ இந்த செனகல்ஸை நம்ம வந்து எப்படி வளர்க்கலாம், நமக்கு என்ன மாதிரியான செட்டப்லாம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு மான்ஸ்டர் ப்ரிடேட்டர். அதனால இது கூட வந்து நம்ம மாலி, கப்பி, அப்புறம் பீட்டா அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பான முறையில் வைக்கக்கூடாது. பட் இந்த ஃபிஷ்ஷஸுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்னெல்லாம் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வாய்க்கு பத்தாமல் இருக்கக்கூடிய பெரிய ஃபிஷ் எல்லாமே நீங்கள் விடலாம். சரி, மாலி, கப்பி இது தானே விடக்கூடாது, ஃபைட்டர் தானே விடக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் இது கூட வந்து ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு, அலிகேட்டிருக்காரு, அரப்பைமா அப்படி விடட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதையும் விடக்கூடாது. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, செனகல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ க்ரோத், ரொம்ப வருஷம் உயிர் வாழும். பட் எத்தனை வருஷம்னு இப்போ வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லை. பட் அப்பீல் பண்ணுறது என்னென்னா, மினிமம் 15 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எவ்வளோ வருஷம் வந்து கேப்டிவிட்டியில் க்ரோ ஆகுங்கிறத இப்போ வரைக்கும் யாருமே கண்டுபிடிச்சி சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ தான் இது வந்து இப்போ ட்ரெண்டுக்கு வந்துகிட்டு இருக்குது செனகல்ஸ் எல்லாமே. நீங்கள் வந்து ரெட்டெயில் கேட்ஃபிஷ்ஷு இல்லை நான் வந்து அலிகேட்டிருக்கிற கூட விடுறேன் அப்படின்னா, அதுங்களுக்குலாம் இது வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி, பெரிய சைஸ் சூப்பர் வார்ம் தான் வந்து கீழே கிடக்குன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக முழுங்கிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதுங்க கூடயும் வைக்கக்கூடாது, இதை விட சின்னதாக இருக்கிறது கூட வைக்கக்கூடாது. ஸோ ஒரு நடுத்தர வகையான மீன் வகைகளோட தான் நீங்கள் வைக்கணும். செனகல்ஸோட வாய் அந்தளவுக்கு ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னது தான். அது வாய்க்கு தட்டுப்படுற மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்டை மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு நாக்டுரல் வெரைட்டி, அதாவது டார்க்காக இருக்கக்கூடிய டைமில் மட்டும்தான் இது வேட்டையாடும், ரொம்ப வெளிச்சமாக இருந்தால் வேட்டையாடாது. செனகல்ஸ் கூட நீங்கள் என்னென்ன ஃபிஷ்லாம் கலந்து விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைகர் ஷவல்நோஸ் கேட்ஃபிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக விடலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து ரெயின்போ ஷார்க்ஸ், பாலா ஷார்க், இரிடிசன் ஷார்க், இந்த மாதிரி
கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் வெரைட்டிஸ் எல்லாமே வேணும். செனகல்ஸ் ஃபாஸ்ட் மூவிங் வெரைட்டி கிடையாது, கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தான். அதே மாதிரி ஸ்லோ க்ரோத் தான் அதுக்கு. மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி செனகலுக்கு. அதே மாதிரி செனகல் கூட நீங்கள் பேரட் விடலாம், ஜெயின் கௌராமி, அப்புறம் சிக்லிட்ஸ், இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கலந்து விடலாம். சரி, நான் சிக்லிட் விட்டேன்னு சொல்லிட்டு போன எபிசோடில் அந்த ஜாகுவார் சிக்லிடையும் டால்ஃபின்லாம் எடுத்து விட்டுறாதீங்க. டால்ஃபின் கூட விடலாம், ஜாகுவார் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. செனகல்ஸில் மொத்தம் 11 வெரைட்டி ஆஃப் செனகல்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு பேராக படிக்கிறேன், அந்த வீடியோவும் வரும், பாருங்கள். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மர்டு செனகல், அல்பைனோ செனகல், சேடில்டு செனகல், ஹெக்கிலி செனகல், ஆர்னேட் செனகல், காங்கீஷியஸ் செனகல், லப்படை செனிகல், குனீஷியன் செனகல், வெக்கீஷி செனகல், கோல்டன் டியூகிலிஷி செனகல், கடைசியாக டைகர் செனகல். ஸோ அந்த டைகர் செனகல் தான் வந்து லெப்பர்ட் செனகல், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ செனகலோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும், ஆஸ் லைக் ஒரு ஆர்மர் போட்ட மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க முள்ளுமே வந்து கையில் குத்த தான் செய்யும், ஓகேங்களா. பட் அது நீந்தும் போது வந்து அது பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்கும். அட்மேக்ஸ் செனகலோட ஹண்டிங் ஸ்டைல் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது வந்து ஒரு நாச்சுரல் வெரைட்டி. அதனால் நீங்கள் ஃபுட்டு போடுறீங்க அப்படின்னா அதை வந்து மேக்ஸிமம் சிங்கிங் பிளட்ஸாகவே போடுங்க, இல்லை கொடுக்குற ஃபுட்டு வந்து சிங்க் வர மாதிரி கொடுங்க. கீழே இறங்கினதுக்கப்புறம் செனகல் அதுவே வந்து சாப்பிட்டுக்கும். எல்லா விதமான ஃபுட்டுக்கும் நீங்கள் செனகல் அடாப்ட் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் ரா ஃபுட்டாக கொடுக்கும்போது கொஞ்சம் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் அப்படி கொடுக்குறோன்னா க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம டேங்க்கு கொண்டு வருவோம். ஸோ நம்ம டேங்க்கில் வந்து சொன்ன மாதிரியே டேங்க் மெட்லாம் சொல்லியாச்சு. செனகல் வளர்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட் வந்து ரொம்ப முக்கியம். சின்னதாக இருக்கும்போது ஒரு பிவிசி பைப் கொடுங்க, பெருசாகிடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் பிவிசி பைப் கொடுங்க, அவ்வளோதான். இது மேக்ஸிமம் வந்து ஒரு 1 feet வரைக்கும் இதில் வளரும், கேப்டிவிட்டியில் 1 feet வரைக்கும் வளரும். ஓகேப்பா, இதுதான் ஆர்மர் மாதிரி இருக்கே, வாட்டர் குவாலிட்டிலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விதமான தண்ணிக்கும் சூட் ஆகும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா தொட்டியை மூடி வைக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து வாக்கிங் டைப் ஈல் மாதிரி டக்குன்னு ஏறி குதிச்சுட்டு அழகாக நடந்து போகும். அதனால் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி இல்லாமல் செனகல்ஸால் 2 days வரைக்கும் உயிர் வாழ முடியும், ஏன்னா அது ஸ்கின் ரொம்ப ரஃபாக இருக்கிறதுனால அதுக்கப்புறமேட்டு அது உயிர் வாழ முடியாது, இறந்து போயிடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செனகல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கோட பாட்டம்லே தான் இருக்கும். இது வந்து ஒரு பாட்டம் ஃபீடர் டைப். அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை வந்து செனகல்ஸுக்கு வந்து கடிச்சு சாப்பிட தெரியாது, அப்படியே வந்து பாம்பு மாதிரி வந்து முழுங்கிடும். செனகல்ஸ் மூவ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பாம்பு மூவ் ஆகிற மாதிரி லைட்டாக ஷேக்காகி தான் மூவ் ஆகும். பட் அது மூவ் பண்ணுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ கைஸ், செனகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட போன வீடியோவில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஜாகுவாரோட ஜெண்டர் ஐடென்டிஃபிக் சாரி என்ன எனக்கு ரொம்ப ரோலாகுது. ஓகே, ஸோ போன வீடியோலேயே நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஜாகுவாரோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பற்றி போடலன்னு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செனகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட டார்சல் ஃபின் வச்சு தான் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டார்சல் ஃபின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது மேல், பிளண்ட்டாக இருந்ததுன்னா அது ஃபீமேல். அது மட்டும் இல்லாமல் டார்சல் ஃபின் பக்கத்தில் வந்து குணப்போடியம் மாதிரி ஒன்று லைட்டாக நீட்டிகிட்டு நிற்கும், அது மேல். அப்படி இல்லைன்னா அது வந்து ஃபீமேல். இது ஜெண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து டிஎன்ஏ சாம்பிளிங் மூலமாக தான் கண்டுபிடிப்பாங்க. பட் இது மேபி இப்படியும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க, அதை தான் நான் வந்து நான் சொல்கிறேன். சரிப்பா, நான் கண்டுபிடிச்சிட்டேன், செனகல்களுக்கு வந்து என்னோடய செனகல் வந்து மேட்டாயிடுச்சு, எனக்கு எத்தனை முட்டை போடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமயத்துக்கு ஒரு ஃபீமேல் வந்து 100-300 முட்டை போடும். அந்த 300 முட்டையும் வந்து ஒரே நாள்லாம் போடாது, கப்பி மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நாள் பொறுமையாக தான் முட்டை போடும். 300 முட்டை போட்டதுக்கு அப்புறம் 3-4 கழித்து அந்த ஃப்ரைஸ் எல்லாமே வெளியே வந்துடும். மேக்ஸிமம் ஃப்ரைஸ்க்கே இருக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா பிளட் பாம் தான் கொடுக்க போகிறோம், அதே மாதிரி தான் இதுக்கும் பிளட் பாம்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் செனகல்ஸ் பற்றி கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியதுன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோரும் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்பா, 9 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்.